அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம் பிரதமர் மோடி அவர்களின் அழைப்பின் பேரில் இம்மாதம் 24 மற்றும் 25 தேதிகளில் இந்தியாவிற்கு வருகை புரிய உள்ளார். அவருடன் அவருடைய துணைவியாரும் வருகிறார். அவர் டெல்லி மற்றும் அகமதாபாத் ஆகிய இடங்களை பார்வையிட உள்ளார். அகமதாபாத்தில் உலகிலேயே மிகவும் பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம், அதன் பெயர் மொட்டேரா ஸ்டேடியம், அதை திறந்து வைக்க திட்டமிருந்தது. ஆனால் இப்போது அது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரியும். அங்கு இரு நாட்டு தலைவர்களும் மிகப்பெரிய நிகழ்ச்சியான நமஸ்தே ட்ரம்ப் பேரணியில் கலந்து கொள்கிறார்கள். இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என தெரிகிறது. ட்ரம்ப் அவர்கள் டெல்லியில் தாஜ்மஹாலை பார்வையிட உள்ளார். இதற்காக டெல்லியில் அவர் தங்கப்போகும் ஹோட்டல் போன்ற பகுதிகளில் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. அவர் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தையும் பார்வையிட உள்ளார். அவர் தன்னுடைய தனி விமானமான ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் நமது சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்து அடைவார். இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்துடன் மேலும் 7 விமானங்கள் படைசூழ வருகிறார். இப்போது ட்ரம்ப் அவர்களின் விமானத்தில் உள்ள அசரவைக்கும் வசதிகளை பார்ப்போம். இது 3 அடுக்குகளை கொண்ட போயிங் விமானம். தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களை சமாளிக்கும் திறன் கொண்டது. இதில் அதிபரின் வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் ஆஃபீஸ் போன்றே 4000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு கொண்ட ஆஃபீஸ் உள்ளது. இதில் 85 தொலைபேசிகள், கணினிகள் மற்றும் இருவழி ரேடியோக்கள் உள்ளன. மேலும் இதில் ரேடார் ஜேமர்ஸ், எதிரிகளின் ஏவுகணைகளை திசை திருப்பும் கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் நடுவானில் பெட்ரோல் நிரப்பும் வசதியும் உள்ளது. இதில் அதிபருக்கு படுக்கையறை, மருத்துவ வசதி, அறுவை சிகிச்சை செய்ய தேவையான இடம் மற்றும் வசதி, செய்தியாளர்களை சந்திக்க அறை, விஐபிஸ், அலுவலக பணியாளர்கள் மற்றும் செக்யூரிட்டிஸ்களுக்கு தனித்தனி இட வசதி, சமையல் கூடம், 100 பேர் அமர்ந்து உணவு உண்ணும் டைனிங் ரூம் ஆகிய பிரமிப்பூட்டும் வசதிகளும் உள்ளன. மேலும் இதன் வெளிப்பகுதி அணு ஆயுத தாக்குதல்களை சமாளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதில் அமெரிக்க கொடி பறக்கும். இந்த விமானத்தின் நீளம் 231 அடி, உயரம் 63 அடி, வேகம் 1000 km/h என தெரிகிறது. இந்த விமானத்தின் உயரம் மற்றும் பரப்பளவை பார்க்கும் பொழுது ஒரு மினி மாலை நாம் கம்பேர் செய்து பார்க்கலாம். இது மட்டுமல்ல, அவர் உள்நாட்டில் பயணம் செய்ய பீஸ்ட் என அழைக்கப்படும் கார் பயன்படுத்தப்பட உள்ளது. இது 2018 பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. வெடிகுண்டுகளால் துளைக்க முடியாதது. இந்த காரினுள்ளே அதிநவீன மருத்துவ வசதிகள் உள்ளன. அதிபரின் இரத்த வகை கொண்ட ஒரு குளிர்சாதன பெட்டியும் உள்ளது. மேலும் இதில் நைட் விஷன் கேமராஸ் மற்றும் பில்டின் சேட்டலைட் போன் உள்ளது. மேலும் இந்த கார் பஞ்சர் ஆனாலும் ஓடக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. வேகம் 100 km/h என தெரிகிறது. இதனுடைய விலை சுமார் 12 கோடி மட்டுமே. விமானத்தின் விலையை பார்த்தால் 23,000 கோடி என தெரிகிறது. இந்த மாதிரி டெக் வீடியோஸ் பார்க்கணுமா? நீங்கள் திங்க் மீடியா தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.